கடந்த வாரத்திலே ஆசிரியர் சங்கத்தினுடைய செயலாளர் திரு ஜோசப் ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருப்பது, கைதாவது தனிமைப்படுத்தியிருப்பது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயமாகும். இந்த நாட்டிலே மக்கள் போராட்டம், படித்தவர்கள் போராட்டம் செய்வது இன்று தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே திரு ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் கடந்த வாரம் ஆசிரியர் பொதுச் செயலாளராக இருந்து தனது போராட்டத்தை மேற்கொண்ட பொழுது அவரை கைது செய்து, அதாவது நீதிமன்றத்திற்கு சென்று நீதிமன்றம் பிணை கொடுத்த பிறகும் அவரை பலவந்தமாக போலீசார் அன்று தனிமைப்படுத்துகின்ற நிலையத்திற்கு அனுப்பியிருக்கின்றார்கள். இது எந்த வகையிலே இந்த நாட்டினுடைய நியாயம் என்று நாங்கள் கேட்கின்றோம். ஒரு தொழிற்சங்கவாதி தன்னுடைய தொழிற்சங்க உறுப்பினர்களுக்காக போராடுவது, மிக மோசமான நிலையிலே இன்று அவர்களை தனிமைப்படுத்தியிருப்பது, போலீஸ் அராஜகம் இந்த நாட்டிலே இருக்கின்றது என்பதை நாங்கள் நிச்சயமாக சுட்டிக்காட்ட வேண்டிய கட்டாயத்திலே இருக்கின்றோம். ஆகவே இவ்வாறான தொழிற்சங்க தொழிலாளர்கள், அதாவது தொழிற்சங்க வாதிகளை மடக்குவது, அவர்களை நெரிப்பது எதிர்காலத்திலே இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை நெருக்குவது போன்ற ஒரு சித்தாந்தம் இந்த நாட்டிலே ஏற்படுகின்றது. ஆகவே இதை அறிந்து இந்த நாட்டிலே அரசாங்கமும் சரி, போலீசாரும் சரி, அந்த போலீஸ் மந்திரி இதை பற்றி சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் இன்று சுகாதார திணைக்களம் சொல்லுகின்றது, இதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்கின்றது. போலீஸ் அமைச்சர் சொல்லுகின்றார், நாங்கள் தான் இதை, போலீசார் தான் நாங்கள் இதை செய்திருக்கின்றோம் என்று. ஆகவே நாட்டிலே என்ன ஜனநாயகம் இருக்கின்றது? ஒருவரை மாற்றி ஒருவரை குற்றம் சொல்லி இவ்வாறு செய்வது, இந்த நாட்டிலே இந்த சட்டத்தை மிக மோசமான முறையிலே பாவிப்பது, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியினுடைய இந்த போக்கு இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் ஜனநாயகத்திற்கும் மிக மோசமானது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். தற்பொழுது இந்த மாகாண ரீதியிலான போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் நாங்கள் நேற்று அல்லது இன்றும் பார்த்து கொண்டிருக்கிறோம், மாகாணங்களை விட்டு மாகாணங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். பேருந்துகளிலே ஒரு மாகாணத்தின் எல்லையிலே வந்து இறங்கி அடுத்த மாகாணத்திற்கு வந்து பேருந்துகளில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனை நீங்கள் எவ்வாறு? இது பெயரளவிலே இது இருக்கின்றதே தவிர உண்மையிலே நடைமுறைப்படுத்துவதிலே இது இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஏனென்றால் நாங்களும் போய் வருகின்றோம், நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையிலே எங்களை பார்க்காவிட்டாலும் போற வாகனம் எந்த வாகனத்திலும் இதை பார்ப்பது என்பது மிக மிக குறைவாக இருக்கின்றது. ஆகவே இந்த நாட்டினுடைய சுகாதார திணைக்களம் எடுக்கின்ற முடிவை போலீஸ் திணைக்களம் நடைமுறைப்படுத்துகின்றதா அல்லது அதற்கு மீறி அவர்களை துஷ்பிரயோகம் பண்ணுவதற்கான நடவடிக்கை எடுக்கின்றதா என்ற சந்தேகமும் இப்பொழுது வருகின்றது. தோட்ட தொழிலாளர்களிடம் பிரச்சனை இன்னும் தெரிந்ததாக இல்லை, தொடர்கிறது பிரச்சனை. இது சம்பந்தமாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அதே நேரத்தில் இன்று அந்த 5000 ரூபாய் வழங்கப்பட்டது பாதியில் நிறுத்தப்பட்டதா என்பதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. தோட்டங்களிலும் கொழும்பிலும் இருந்து வந்த பலர் தொழிலிழந்து இருக்கிறார்கள், அவர்களுக்கு இந்த 5000 ரூபாய் வழங்கப்படவில்லை. அதாவது இன்று தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் என்று சொன்னாலும் கூட அந்த 1000 ரூபாய் இன்னும் கைக்கு வந்து கிடைத்த பாடு கிடையாது. உண்மையிலே இன்று தோட்ட தொழிலாளர்கள் அங்கலாய்க்கின்றார்கள், தனது 750 ரூபாய் சம்பளம் இருந்து கிடைத்த பொழுது தாங்களுக்கு கிடைத்த 20000 ரூபாய் சம்பளம் இன்று கிடைக்கவில்லை. உதாரணமாக அவர்களுக்கு கிடைக்கின்ற மொத்த சம்பளமே 12000 ரூபாய் 10000 ரூபாய்க்கு உட்பட்டு தான் கிடைக்கின்றது. ஆகவே இந்த 1000 ரூபாய் சம்பள உயர்வு என்பது இன்று ஒரு பூச்சாண்டி காட்டுகின்ற வேலையாக இருக்கின்றது. அதை வாங்கி கொடுத்தவர்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் வாங்கி கொடுத்து விட்டோம், இதற்கு மேலே நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று. ஆகவே இதை வாங்கி கொடுத்தது பெருசல்ல, அது அரசாங்கம் அரசாங்கம் கொடுக்க முயற்சி செய்திருக்கின்றது. ஆகவே அந்த வாங்கி கொடுத்த பிறகு அந்த தோட்டங்களிலே இருக்கின்ற அந்த மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இப்பொழுது எல்லோரும் முன்வர வேண்டும். 20 கிலோ பறித்தால் தான் 1000 ரூபாய் சம்பளம் என்று சொல்லுகின்றார்கள். ஆகவே இந்த 20 கிலோவை அதை அந்த மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி மிக மோசமான சூழ்நிலையிலே அவர்களை தள்ளி இந்த சூழ்நிலையை உருவாக்கின்ற இந்த சூழ்நிலையிலே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நின்று இதற்கு போராட்டம் செய்ய வேண்டும். அதை தான் இன்று வாங்கி கொடுத்தவர்கள் முன்னின்று செய்ய வேண்டிய வேலை மட்டுமல்ல, நாங்களும் இதை சேர்ந்து கொண்டு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே இருக்கின்றோம். இந்த 5000 ரூபாய் சம்பளமாக இந்த கொடுப்பனவு சம்பந்தமாக நான் ஒரு விஷயத்தை பேச வேண்டும். நான் இப்பொழுது கொட்டியாக்கலை பகுதிக்கு, புகவந்தலா பகுதிக்கு நான் சென்று வந்தேன். கடந்த 1 மாதமாக குவாரண்டைன், அதாவது தனிமைப்படுத்தியிருக்கின்ற மக்களுக்கு இதுவரைக்கும் எந்த விதமான உதவியும் போய் சேரவில்லை என்று அங்கு சொல்லப்பட்டது.
நான் அரசாங்க அதிபரிடம் கேட்டு அரசாங்க அதிபரிடம் தொடர்பு கொண்டு இதை பற்றி கேட்ட பொழுது அவர் சொல்கின்றார், எங்களுக்கு காசு அனுப்பவில்லை அதனால் நாங்கள் கொடுக்கவில்லை என்று. இது ஒரு பதில் அல்ல. ஏனென்றால் இந்த நாட்டிலே பல பகுதியிலும் இருக்கின்ற மக்கள் இப்பொழுது தனிமைப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு கொடுப்பனவு வாங்கி கொடுக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் மலையகத்திலே இருக்கின்ற தோட்ட தொழிலாளர்களுக்கு இந்த கொடுப்பனவை கொடுப்பதற்கு ஏன் இந்த அரசாங்கம் இவ்வளவு தயக்கம் காட்டுகின்றது, ஏன் அவர்களை வேறொரு பிரஜையாக புறக்கணிக்கின்றது என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஆகவே நான் அரசாங்க அதிபருக்கு சொன்னேன், உடனடியாக இதை செய்வதற்கு இப்பொழுது புதிய ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்திருக்கிறார், யார், நிதியமைச்சர் வந்திருக்கின்றார், காசை வாங்கி கொடுங்க, அவர் கொண்டாந்திருக்கிறார் காசு நிறைய, ஆகவே அந்த காசை வாங்கி கொடுங்கள் என்று நாங்கள் சொல்லியிருக்கின்றோம்.